வணக்கம் நண்பர்களே. வணக்கம். இன்னைக்கு டே 24 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். ஓகே, கடந்த 23 நாளாக நிறைய நல்ல கதைகள் வந்து நம்ம பேசி கதைகளை நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்னையோட கதைக்குள்ளே போகலாம். இன்னையோட கதை என்ன அப்படின்னா, ஒரு அழகான காடு. அந்த காட்டில் நரியும் ஒட்டகமும் வாழ்ந்துட்டு வராங்க. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. ஓகே, அப்போ நரியும் ஒட்டகமும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நரி சொல்லுது இந்த மாதிரி காட்டுக்கு அந்த பக்கம், அதாவது காடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறை தாண்டினதுக்கப்புறம் ஒரு கிராமம் இருக்குது, அதில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் நமக்கு தேவையான, நம்ம ரெண்டு பேருக்கும் தேவையான உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நரி வந்து ஒட்டகத்திட்ட சொல்லுது. ஓ, அங்கே போய் சாப்பிடலான்னு சொல்லுது. ஆமாம், அங்கே நிறைய நல்ல உணவு இருக்கும், அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போது ஒட்டகம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆற்றங்கரைக்கு போகிறாங்க, ஆற்றை கடக்க போகிறாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஆறு வந்து ரொம்ப ஆழமான ஆறாக இருக்குது, நரியால் கடக்க முடியாது அப்படின்னு புரியுது. சரின்னு சொல்லிட்டு ஒட்டகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என் மேலே ஏறிக்கோ, நான் வந்து ஆற்றை கடக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு நரியும் மேலே ஏறிக்கிறது. ஒட்டகம் வந்து ஆற்ற கடந்து போகுது, அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. ஓகே, இப்போது நரியும் ஒட்டகமும் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நரிக்கு வந்து கோழி இதெல்லாம் கிடைக்குது, அது சாப்பிட்றது. ஒட்டகமும் அங்கே இருக்கிற புல் வகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனால் ஒட்டகம் சாப்பிட கொஞ்சம் டைம் அதிகமாகும் இல்லையா. நரி சாப்பிட்டு முடித்த உடனே அது வந்து ஒட்டகத்திட்ட சொல்லுது, எனக்கு நான் சாப்பிட்டு முடித்த உடனே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பழக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஊழையிடுவேன், அது வந்து என்னோட பழக்கம் அப்படின்னு சொல்லுது. ஓ, ஸோ ஊழையிட்டால் என்ன ஆகும், ஒட்டகம் நரி ரெண்டுமே மாட்டிக்கும். நரி கூட தப்பிச்சிடும், ஏன்னா சின்னது, ஓடி தப்பிச்சிடலாம். ஆனால் ஒட்டகம் வந்து கண்டிப்பாக மாட்டிக்கும், கரெக்டாக. இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகம் வந்து சொல்லி பார்க்குது, இல்லை இல்லை, நீ ஊழையிட்டால் நான் மாட்டிக்குவேன், அதனால் தயவுசெய்து ஊழையிடாத அப்படின்னு சொல்லுது. நரி வந்து இல்லை இல்லை, ஊழையிடுறது என்னோட பழக்கம், நான் சாப்பிட்டு முடித்த உடனே கண்டிப்பாக ஊழையிடுவேன் அப்படின்னு சொல்லுது. நண்பன் சொல்றது கேட்க மாட்டேங்குது. ஆமா, சூழ்நிலையும் புரிஞ்சுக்கல, நண்பன் சொல்றதையும் கேட்கல, கண்டிப்பா ஊழையிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழையிட்டுருது. உடனே வந்து பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள்லாம் அலர்ட் ஆயிடுறாங்க, எல்லாரும் வேகமா ஓடி வர்றாங்க. நரி வந்து ஓடி தப்பிச்சிருது, சின்னதா இருக்கிறதுனால ஒரு பொந்துக்கு பின்னாடி. ஆமா, ஒளிஞ்சுக்குது. இப்போ ஒட்டகத்தை புடிச்சிடுறாங்க, இது சாப்பிட்டுட்டு இருக்கிறது தெரிஞ்சிருது, அடி 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 அடினு அடிக்கிறாங்க. சரி, ஒட்டகம் வந்து பயங்கரமாக அடி வாங்கிடுது. நரி வந்து ஆற்றங்கரையில் போய் வெயிட் பண்ணிட்டுருக்கு, எதுக்குன்னா ஆற்றை கடக்கிறதுக்கு. ஆமாம், ஒட்டகம் இல்லாமல் கடக்க முடியாது. ஆமாம், ஒட்டகம் இல்லாமல் கடக்க முடியாது. இப்போ ஒட்டகம் வந்து அங்கேருந்து திரும்ப வருது, இந்த ஆற்றங்கரையில் வந்து நிற்குது, நரிய பார்க்குது. நரி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி, நான் மேலே ஏறிக்கவா அப்படின்னு கேட்குது. ஒட்டகமும் ஒன்றும் சொல்லலை, சரி ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் வந்து நடு ஆற்றுக்கு போன உடனே ஒட்டகம் சொல்லுது, நான் எப்போவுமே சாப்பிட்டு முடித்த உடனே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அது என்ன அப்படின்னா, நான் ஆற்றுக்குள்ளே மூணு தடவை முங்கி எந்திப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஓ, ஆற்றுக்குள்ளே முங்கி எந்திருக்கிற பழக்கமா? ஆமாம், ஆற்றுக்குள்ளே முங்கினா என்ன ஆகும், நரி நரியும் முங்கிடும். நரிக்கு நீச்சல் தெரியாது. ஆமாம், இப்போ வந்து நரி வந்து சொல்லுது, இல்லை இல்லை, நீ ஆற்றுக்குள்ளே முங்கினேன்னா நான் மாட்டிக்குவேன், தயவு செய்து ஆற்றுக்குள்ளே முங்காத அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒட்டகம் வந்து சொல்லுது, நீ வந்து உனக்கு புரியல, நான் உன்ட்ட எத்தனை தடவை சொன்னேன் இந்த மாதிரி நீ ஊழையிடாத, நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னேன், நீ அப்போ கேட்கல, இது என்னோட பழக்கம், நான் மாற்றிக்க மாட்டேன், நான் முங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லுது. ஓ, அப்படின்னு சொல்லிட்டு முங்கிடுது. அது முங்கிடுது. இப்போ வந்து நரி வந்து தண்ணியில் வந்து தத்தளிக்க ஆரம்பிக்குது, அதால் வந்து நீச்சல் அடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுது, தயவு செய்து காப்பாற்று அப்படின்னு கெஞ்சி கேட்குது ஒட்டகத்திட்ட. ஒட்டகத்துக்கு அதோட நண்பன் வந்து கஷ்டப்படுறத பார்க்க வந்து மனசு வரல, சரி ஆயிரம் தான் இருந்தாலும் நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆற்ற கடந்து விட்டுருது. ரெண்டு பேரும் வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க. அப்புறம் வந்து நரி வந்து தன்னோட தவற உணர்ந்து மன்னிச்சிரு ஒட்டகமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குது. ஒட்டகமும் மன்னிச்சு விட்டுருது. ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிடுறாங்க. இது தாங்க கதை. இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு இதோட நீதி என்ன அப்படிங்கிறது, இந்த கதையோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.
எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த நரி வந்து சூழ்நிலையை புரிஞ்சு ஒழுங்காக கத்தாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த ஒட்டகமும் அடி வாங்கியிருக்க தேவையில்லை, இந்த நரியும் வந்து அந்த தண்ணியில் தத்தளிச்சிருக்க தேவையில்லை. ஸோ நம்ம எந்த சூழ்நிலைக்கு எடுக்கிறோமோ கொஞ்சம் யோசித்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது நான் இந்த கதை மூலமாக புரிஞ்சுக்கிறேன். கரெக்டுங்க. அதே மாதிரி நம்மளோட பழக்கம் மிச்சவங்களை வந்து பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, பாதிச்சதுன்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்கணும், நல்ல விதமாக மாற்றிக்கணும். ஓகே, இது வந்து எனக்கு புரிஞ்ச கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போது இன்னையோட விடுகதைக்கு போகலாம். நேற்று விடுகதையோட பதில் என்ன அப்படின்னா, சூரியகாந்தி, இதை வந்து சங்கரகோமதி அப்படிங்கிறவங்க பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஓகே, இன்னையோட விடுகதை என்ன அப்படின்னா, வெட்டி கொள்வான் ஆனால் ஒட்டி கொள்வான், அவன் யார்? ஓகே, சரி, நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம். வணக்கம்.